நான் ஒரு இலங்கை தமிழனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் ஒரு ஈழத் தமிழனா இருந்தா மட்டும் ஹலோ மச்சி, எனக்கு ஒரு 5000 ரூபா அவசரமா வேணுண்டா. போட்டுறியா? டே சம்பளம் லேட் ஆகும் மச்சான், வரல. அதான் போடேண்டா. இல்லையா? அடே போடு மச்சான், சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் தாரு. தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ் மச்சான். அப்பா, ஓம், எப்படி இருக்கிறீங்கள்? வேலையோ? அந்த அச்சம் என்பது மடமேடா படம் பார்த்தீங்களோ, அதுல ஒரு பைக் வருது, ரோயல் என்ஃபீல்டு. ஓ, ரோயல் என்ஃபீல்டு. நான் அந்த பைக் எடுக்க போறேன். எவ்வளவு? அது சின்ன காசு தானே, இப்போ 8 லட்சம் 9 லட்சத்துக்குள்ள தான் வரும். எனக்கு நாளைக்கு காசு போட்டு விடுங்க, நான் அந்த பைக் எடுக்க போறேன். என்ன மச்சான் இது, ஷார்ட் ஃபிலிம்? எவ்வளோ நல்ல ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலும் யூடியூப்ல பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. என்னோட ஷார்ட் ஃபிலிம் தான் மச்சான் போட்டேன், 3500 4000 அவ்வளவுதான். ஊர் பேரை டைப் பண்ணி ஈழம் அப்படின்னு டைப் பண்ணி போட்டால் மட்டும் மச்சான் லட்சக்கணக்கில் வியூவர்ஸ். ஓ, மொக்க படம் மச்சான், அதெல்லாம் பார்க்குறானுங்க. ஒரு நல்ல படத்தை எடுத்து போட்டால் நீங்கள் பார்க்கவும் மாட்டேங்கிறானுங்க. இல்லை மச்சான், இனி நாங்களும் அப்படித்தான் படம் எடுக்கணும் போல. சே, ஹலோ. ஓ மேடா, அது எந்த படம் தான், எவ்வளோ பேர் பார்த்துருக்குறானுங்கள்? அடே, அதான் சொல்கிறேன், நீ உண்ட படத்தை போடைகளையும் வந்து யாழ்ப்பாணம், ஈழம், எங்கட மொழி, எங்கட ஊர் அப்படி போடு, அப்போ தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஓ, வெளிநாட்டிலலாம் எங்கள் ஆக்கள் தானேடா, எல்லாரும் பார்ப்பாங்க. படம் எப்படி இருக்குது அதெல்லாம் பிறகு. ஓ, முதல்ல எங்கட கலாச்சாரம், எங்கட மொழி, ஈழம் அப்படின்றத டக் பண்ணு, அப்படின்றத சொல்லு, சரியோ? அப்போ தான் நிறைய பேர் பார்ப்பாங்க உண்ட படம். அடே, ஜல்லிக்கட்டு சீன் பார்த்தியா? எத்து மச்சான் அவனுங்க, எல்லா இடம் ஆர்ப்பாட்டமா இந்தியாவில். ஓ, நாமளும் இருக்குமே, நம்ம நாட்டில் ஒன்றே பொத்திக்கிட்டு இருப்போம். அடே, சூப்பர் மச்சான் அவனுங்க. இங்கே இங்கே விவசாயிகள், மழை இல்லாமல் மச்சான் விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போகுது. இங்கே போட்டேன் நான் போஸ்ட் ஒன்று. ஷேர் பண்ணியா? ஓ, சூப்பர் மச்சான். அடே, அந்த ஜல்லிக்கட்டு பார்த்தியா? ஓ, இந்தியாவில் நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று செய்வோம்மா, நிறைய பேர் பார்ப்பாங்க மச்சான். ஓ, இந்தியாவில் எல்லாம் பார்ப்பாங்களடா, நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்படி ஒரு போராட்டம் செஞ்சமெண்டாலுண்டா, நல்லா ரீச் ஆகும் மச்சான். ஓ, செய்வோம்மா. ஜல்லிக்கட்டு வந்து எங்களோட கலாச்சாரம், எங்களோட உரிமை, தமிழ் கலாச்சாரம் அது. இப்படி நாங்கள் வெளிநாட்டு அந்த பீட்டாவோ ஓட்டாவுக்கெல்லாம் விட்டுட்டு இருக்கலாம். அலங்காநல்லூரில் இப்போ காலை இறங்கி ஓடுதோ, அப்போ தான் எங்கட நல்லூரில் இருந்து நாங்கள் காலை எடுப்போம். அப்பா திண்டிங்க போல நல்லா விட்டு புரியானியா? உமா வாக்கினாங்க அம்மாட்ட விட்டு கால் பண்ணா தான் சொல்கிறீங்க. நீங்கள் தின்றதும் பெல்றதும் தானே வா, நீங்கள் சொல்ல வேண்டியது தானே, கோலில் அடிக்க முடியாது அவங்களுக்கு. நான் வாரேன் மச்சான். அடே, நான் வாரேன், இரு, தின்றாத, விட்டுட்டு தின்றாத நாயே, நான் வாரேன். உங்களோட விட்டு மாட்டேன் காணே இல்லையே. அடே, இவனுங்களை 5 சந்தியில் வந்து அவனுங்களை நம்ப இல்லாத மச்சான், தொப்பி பிராட்டியல். யாரை வேணுமென்றாலும் நம்பு, ஆனால் இந்த மட்டும் நம்பி தொழிக்காத. ஹலோ, ஒய்தப்பாங்கண்ணே, உங்க என்னவதான் நிற்பாங்க? என்னவதான்ப்பா? அந்த கல்யாணம் சும்மா வந்து எங்களோட ஊருக்குள்ளே புத்தர் சிலையும் வச்சுக்கொண்டு. ஓ, ஓட்டுச்சிங்களை ரெண்டு சும்மாவே சொல்கிறது. அவனுங்கள் திருந்த மாட்டானுங்கள் மச்சான், நாங்கள் தான் ஏதாவது பார்த்து செய்யணும். ஓ, சக்தி டிவியில் போட்டுக்கிட்டு இருக்கா மச்சான், நிறைய போட்டானுங்க அந்த நிலமைப்பு. அது ஏகப்பட்ட போராட்டம் நடக்குது, நான் கவர் பண்ணுறானுங்க நிறைய நியூஸ். எது சம்மந்தம் பாரு, நியூஸ் பேஸ்டில் பாரு, அதெல்லாம் ஷேர் பண்ணு மச்சான். சரிங்கள், வேற நான் ஒரு இலங்கை தமிழனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் ஒரு ஈழத் தமிழனாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நீங்கள் ஒரு ஈழத் தமிழனாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப். என்னது சப்ஸ்கிரைப்? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன். இலங்கையில் இருக்கிற எல்லாருமே இலங்கை தமிழனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் ஒரு ஈழத் தமிழனாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ. இலங்கை தமிழனாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செய்யுங்க.